உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. Contact 3dselfie.com. உலகத்தின் அத்தனை மாற்றங்களையும் என்னால் மட்டுமே நிகழ்த்திவிட முடியாது. ஆனால் ஒரு சின்ன கல்லினை தண்ணீரில் எறிவதன் மூலம் அதிர்வலைகளை ஏற்படுத்த என்னால் முடியும். அது தொடர்ந்து நான் காணும் அந்த மாற்றத்தை கொண்டு வரும் என்றார் அன்னை திரேசா. இப்படி பெரிய மாற்றங்கள் எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளியா இருக்கிறது ஒரு சின்ன தீப்பொறிதான். அப்படி பெண்கள் கிரிக்கெட் அணி மேலான பார்வையே மாத்தி ஆண்கள் கிரிக்கெட்டை மட்டுமே தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த இந்தியர்களோட கவனத்தை பெண்கள் கிரிக்கெட் பக்கமும் திரும்ப வச்ச அதிரடி ராணிதான் இந்த ஸ்மிருதி மந்தனா. பெருசா செஞ்சிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 2013 மகாராஷ்டிரா குஜராத் அணிகளுக்கு இடையான வெஸ்ட் ஜோன் அண்டர் 19 ஒரு நாள் போட்டி. உள்ள இறங்கி வராங்க ஒரு வீராங்கனை, கையில த வால்னு அழைக்கப்படுற ராகுல் டிராவிட் கையெழுத்து போட்டு கொடுத்த பேட். அவங்கள முதல்ல பார்த்தவங்களுக்கு தெரியல, அந்த 17 வயசு குட்டி டைனமைட் கொஞ்ச நேரத்துல தன்னோட ஆட்ட திறனால சுத்தி இருக்கிற எதிரணியினரை சுழட்டி சுழட்டி அடிக்க போகுதுன்னு உள்ள நுழைஞ்ச நேரத்துல இருந்து நான் அடிச்சா அதிரடி என் பேச்சு சரவடின்னு அடாவடி காட்டி 32 பவுண்டரிகளை தெரிக்க விட்டு ரெட்டை சதம் அடிச்ச முதல் இந்திய வீராங்கனை அப்படின்னு பேரை வாங்கினாங்க. அது வரைக்கும் அமைதி படையா இருந்த இந்திய பெண்கள் அணிக்கு இப்படி ஒரு அதிரடி பாணியும் இருக்குன்னு அறிமுகப்படுத்தி பெண்கள் கிரிக்கெட்டுக்கான முகத்தையே மாற்றுறதுக்கான முதல் விதைய விதைச்சாங்க. இவங்களோட அதிரடி ஆட்டத்தை பார்த்த ரசிகர்கள் ஸ்மிருதிய அடுத்த வீரேந்திர ஷேவாக்னு புகழாரம் சூட்ட, அதுக்கு நம்ம அதிரடி மன்னன் ஷேவாக்கோ ரெண்டாவது ஷேவாக்னு அவங்கள சொல்லாதீங்க, அவங்க முதல் ஸ்மிருதி மந்தனா அப்படின்னு அவங்களோட தனித்திறமைய அடிக்கோடிட்டு காட்டினாரு. இந்த குறிப்பிட்ட போட்டி தான் இந்தியாவோட ஒளிரும் நட்சத்திரமா யாருடா இந்த பொண்ணுன்னு எல்லாரோட புருவத்தையும் தூக்கி பார்க்க வச்சது. ராகுல் டிராவிட் சாரோட பேட் கொடுத்த அதிர்ஷ்டமும் நம்பிக்கையும் தான் அந்த 224 ரன்களுக்கு காரணம் அப்படின்னு ஒரு பேட்டியில அவங்க குறிப்பிட்டாங்க. ஆனா தன்னடக்கமா இத அவங்க குறிப்பிட்டாலும் இந்த வெற்றிக்கு பின்னால அவங்களோட உழைப்பும் வியர்வை துளிகளும் இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. 1996 ஜூலை 19 இவங்களோட சகோதரர் தான் ஸ்ரவன். ஸ்மிருதியோட தந்தை மற்றும் சகோதரர் ரெண்டு பேருமே டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிரிக்கெட் வீரர்கள் அப்படின்றதுனால கிரிக்கெட் மேலான ஆர்வமும் காதலும் ஸ்மிருதிக்கு உருவாச்சு. தன்னுடைய அண்ணன் கலந்துகிட்ட அண்டர் 16 டோர்னமெண்ட் போட்டிகளை தொடர்ந்து பாத்துட்டு இருந்த ஸ்மிருதிக்கு கிரிக்கெட் மேலான ஆர்வம் வெளிப்பட தொடங்கியது. அதை புரிஞ்சுகிட்ட அவங்களோட பெற்றோரும் அதுக்கு உறுதுணையா இருந்தாங்க. பொம்மைகளை கையில வச்சு குழந்தைங்க விளையாடிட்டு இருந்த 5 பேட்டை கையில தூக்கி விளையாட ஆரம்பிச்சாங்க நம்ம குட்டி ஸ்மிருதி. விளையாட ஆரம்பிச்ச அடுத்த 4 அதாவது தன்னுடைய 9 அண்டர் 15 டீம்லயும் தன்னோட 11 அண்டர் 19 டீம்லயும் விளையாடினாங்க. எப்பவுமே தான் வயசுக்கு மீறிய ஆட்ட திறமையால சீனியர் டீம்கள்ல தான் இவங்க இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க இந்திய அணியில இடம் பிடிக்கும் போதும் இதேதான் நடந்துச்சு. ஸ்மிருதி அடிக்கடி சொல்வாங்க, என் அப்பா, நான் இல்லனா என்னோட அண்ணன் ரெண்டு பேர்ல ஒருத்தர் இந்திய அணிக்காக விளையாட வேண்டும்னு ஆசைப்பட்டாரு, அதை என்னால நிறைவேற்ற முடிஞ்சத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்னு. 2013 ஏப்ரல் 5 T20 போட்டிகள்லயும் அதே வருஷம் ஏப்ரல் 10 அன்னைக்கு தன்னுடைய முதல் ஒரு நாள் போட்டிகள்லயும் பங்களாதேசத்துக்கு எதிராகவும் 2014 ஆகஸ்ட் 13 முதல் டெஸ்ட் போட்டியிலையும் கனவுகளோட கால் பதிச்சாங்க ஸ்மிருதி. இந்த அறிமுக போட்டியில 2 22 மற்றும் 51 ரன்களை குவிச்சு அணியோட வெற்றிக்கு காரணமா இருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா இங்கிலாந்துல நடந்த டெஸ்ட் போட்டியிலையும் அரை சதம் அடிச்சு அணியோட வெற்றிக்கு முக்கிய காரணமா அமைஞ்சாங்க. தொடர்ந்து வந்த போட்டிகள்ல அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஆட்டத்தை அவங்களால வெளிப்படுத்த முடியல. இருந்தாலும் தன்னுடைய இடைவிடாத பயிற்சியின் மூலமா தான் திறமைய மெருகேத்திக்கிட்டே வந்தாங்க ஸ்மிருதி. கனவுகள் காண்பதை விட அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் திட்டமிடலும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. எஸ், தி லயன்ஸ் வாஸ் வெயிட்டிங் ஃபார் இட்ஸ் டே. இந்த பயிற்சியும் முயற்சியும் அடுத்த 2 அவங்கள ஒரு அற்புத வீராங்கனையா மாத்திருந்துச்சு. 2016 நடந்த விமன்ஸ் சேலஞ்சர்ஸ் டிராபில இந்திய ரெட் அணிக்காக அமர்க்கலமா விளையாடின அவங்க தொடர்ச்சியா 3 அரை சதங்களை பதிவு செஞ்சாங்க. இதுல குறிப்பா பைனல்ல 62 ரன்களை எடுத்து தன்னோட டீமை ஜெயிக்க வச்சு டிராபியையும் தூக்க வச்சாங்க. இந்த சீரீஸ்கான ஆட்டநாயகி விருதையும் அவங்க தான் தட்டிட்டு போனாங்க. இதை தொடர்ந்து அதே வருஷம் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணியில இடம் பிடிச்ச ஸ்மிருதி அங்க
நடந்த இரண்டாவது ஒரு நாள் போட்டியில 109 பந்துகள்ல 102 ரன்களை குவிச்சு தன்னுடைய முதல் சதத்தை பதிவு செஞ்சாங்க. இந்த போட்டிக்கு அப்புறமா தான் அவங்களோட ஆட்டத்திறன் மேன்மை அடைஞ்சிருக்கிறத எல்லாரும் உத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஷார்ட் செலக்ஷன்ல அவங்களுக்கு இருந்த நேர்த்திய பார்த்து பிரமிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா இவங்களோட பிளேயிங் ஸ்டைல், சிக்ஸர் அடிக்கிற விதம் எல்லாம் தாதா கங்குலி மாதிரியே இருக்குன்னு ஒப்பிட்டு மீம்களை உருவாக்க ஸ்மிருதியோட புகழ் அடுத்த நிலைய அடைஞ்சது. ஆண் கிரிக்கெட்டர்களை மட்டுமே கொண்டாடிட்டு இருந்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த அதிரடி ராணிய ரசிக்க தொடங்கினாங்க. ஸ்மிருதிக்குன்னு பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாக தொடங்கினதும் இந்த காலகட்டத்துலதான். FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லாத்துலயும் அவங்களோட பேட்டிங் பண்ற ஒவ்வொரு வீரர் வீராங்கனைக்கும் உலக கோப்பை, கனவு கோப்பை. அந்த டீம்ல இடம் பிடிக்கிறதே அவங்களோட உச்சக்கட்ட ஆசைகள்ல ஒன்னா இருக்கும். அதே கனவு ஸ்மிருதிக்கும் இருந்துச்சு. அவங்களோட உடல்நிலை அதுக்கு தடையா இருந்தாலும் அவங்களோட மனநிலை ரொம்ப வலிமையானதா இருந்துச்சு. நீ வழியில் நடப்பது தடயமே, விட்டு விலகும் நொடி சிறு மரணமே என தனக்குள்ள இருந்த மாய விசைய உயிர்ப்பிச்சாங்க இந்த பெண் புலி. உலக கோப்பை குவாலிஃபயர் போட்டியை தவற விட்டாலும் முக்கியமான லீக் போட்டியில தன்னோட டீம் கூட இணைஞ்சாங்க. கலந்துகிட்ட முதல் போட்டியிலேயே இங்கிலாந்து அணிய அலற விட்டாங்க. 90 ரன்களை குவிச்ச அவங்க 35 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணிய வெற்றிய சுவைக்க வச்சாங்க. அந்த தருணத்துல இங்கிலாந்த இங்கிலாந்துலயே வச்சு செஞ்ச தாதாவோட நாட்வெஸ்ட் டிராபி இறுதி போட்டி நினைவுக்கு வர்றத யாராலையுமே தவிர்க்க முடியாது. முன்னாடி போட்டியில வெறும் 10 ரன்கள்ல சதத்தை தவற விட்ட அவங்க அடுத்த போட்டியில மேற்கிந்திய அணிய மிரள வச்சு 106 ரன்களை குவிச்சாங்க. இந்திய அணி இறுதி போட்டிக்கு முன்னேற இவங்களோட பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானதா பாக்கப்பட்டுச்சு. இறுதி போட்டியில இந்திய அணி இங்கிலாந்து கிட்ட தோத்து போனாலும் வலிமை பொருந்திய ஆஸ்திரேலியா, மேற்கு இந்திய அணி எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி ஃபைனலுக்கு முன்னேறினதே பெரிய சாதனையா பார்க்கப்பட்டுச்சு. அந்த சாதனையில ஒரு சதம், 2 அரை சதம்னு ஸ்மிருதியோட பங்கு லயன் ஷேர் அப்படின்னு சொல்லப்படுற பெரும் பங்கா இருந்துச்சு. ஆஸ்திரேலிய வீரர் மேத்யூ ஹேடன் மற்றும் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் ரெண்டு பேரையும் தன்னுடைய ரோல் மாடலா பாக்குற ஸ்மிருதி 2017 வருஷம் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணிக்கு அத ஒரு மறக்க முடியாத தொடரா மாற்றி கொடுத்தாங்க. ஸ்மிருதி அதிக ரன்களை குவிச்சு தொடர் நாயகி விருதையும் வென்றாங்க. இதை தொடர்ந்து அதே வருஷம் நடந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில தன்னுடைய 1000 ரன்கள் அப்படின்ற மைல்கல்லையும் எட்டினாங்க. வயது வரம்பல்ல, அது உன் மனதிற்கு நீயே இட்டுக்கொள்ளும் ஒரு வரையறைதான் அப்படின்னு சொல்வாங்க அமெரிக்க அத்லட் ஜாக்கி ஜாய்னர். வெறும் 22 வயசே ஆன ஸ்மிருதி 2017 வருஷத்துக்கான ICC விமன் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அண்ட் ICC ODI கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்னு இந்த ரெண்டையும் வென்று ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்றத நிரூபிச்சு காட்டினாங்க. இதை தொடர்ந்து 2018 மார்ச் மாசத்துல நடந்த பெண்களுக்கான T20 போட்டிகள்ல சிறப்பான முறையில விளையாடினாங்க. குறிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில வெறும் 30 பந்துகள்ல அரை சதத்தை பூர்த்தி செஞ்சு அதிரடி காட்டினாங்க ஸ்மிருதி. 2018 வருஷம் ஜூன் மாசம் புகழ்பெற்ற கியா சூப்பர் லீக் தொடருக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டு வெஸ்டர்ன் ஸ்டார்ம் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்த சீரீஸ்ல பங்கேற்கிற முதல் இந்திய பெண் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா விமன்ஸ் கிரிக்கெட் சூப்பர் லீக்காக விளையாடின அவங்க அந்த தொடர் போட்டிகளுக்கான தன்னோட முதல் சதத்தை அடிச்சாங்க. இதுக்கு அடுத்தபடியா நவம்பர்ல விமன் பிக் பாஷ் லீக் தொடருக்காக ஹாபர்ட் ஹரிகேன்ஸ் அணிக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. 2018 அக்டோபர்ல பெண்களுக்கான T20 உலக கோப்பை அணியில இடம் பிடிச்ச இவங்க சீரீஸ்க்கு முன்னதாகவே ஸ்டார் ஆஃப் தி டீம் அப்படின்ற சிறப்பையும் பெற்றாங்க. இந்த சீரீஸ்ல 1000 ரன்களை கடந்ததன் மூலமா T20 ஃபார்மட்ல 1000 ரன்களை கடந்த 3வது இந்திய பெண் அப்படின்ற பெருமைய பெற்றாங்க ஸ்மிருதி. 2018 வருஷம் ஸ்மிருதிக்கு மிக சிறப்பான ஆண்டா அமைஞ்சது. அந்த வருஷம் ஒரு நாள் போட்டிகள்ல மட்டும் அவங்க குவிச்ச ரன்கள் 669, அவங்களோட பேட்டிங் ஆவரேஜ் 66.9. இவங்களோட இந்த சிறப்பான செயல்பாடுகளால அவங்களுக்கு இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படுற உயரிய விருதான அர்ஜுனா விருதும் வழங்கப்பட்டிருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா பிப்ரவரி 2019 நடந்த விமன்ஸ் T20 போட்டியில வெறும் 24 பந்துகள்ல தன்னுடைய அரை சதத்தை பூர்த்தி செஞ்சு ஃபாஸ்டஸ்ட் 50 பை எ இந்தியன் விமன் கிரிக்கெட்டர் அப்படின்ற சாதனைய நிகழ்த்தி காட்டினாங்க. அதுக்கடுத்த ரெண்டு போட்டிகள்லயும் விஸ்வரூபம் எடுத்து 25 மற்றும் 26 பந்துகள்ல அரை சதத்தை கடந்து அசத்தினாங்க.
அதே 2019 ஆண்டு மேற்கிந்திய அணிக்கு எதிரான போட்டியில 2000 ரன்களை வெறும் 59 போட்டிகள்ல கடந்து சாதனையை நிகழ்த்தினாங்க. 2000 ரன்களை குறைந்த போட்டிகள்ல எட்டின மூன்றாவது வீராங்கனை அப்படின்ற சாதனையும் படைச்சாங்க நம்ம ஸ்மிருதி. அவங்க செஞ்ச அத்தனை சாதனைகளையும் பாராட்டுற விதமா மே 2019 நடந்த அந்த வருஷத்துக்கான ICC விமன் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் விருதை அவங்க வெல்ல ICC மேன் கிரிக்கெட்டர் ஆஃப் த விருதை விராட் கோலியும் வாங்கினாரு. விராட் கோலிய கிங் கோலி அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்த ரசிகர்கள் இதுக்கப்புறமா ஸ்மிருதிய குயின் ஸ்மிருதி அப்படின்னு அழைக்க தொடங்கினாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஜெர்சி எண்களும் 18 அப்படின்றது இன்னும் ஒரு எதிர்பாராத ஒற்றுமை. பெண்கள் கிரிக்கெட்ல அடைய வேண்டிய அத்தனை இலக்குகளையும் வெறும் 24 வயதுக்குள்ளேயே அடைஞ்ச நம்ம ஸ்மிருதி விளையாடுறதுக்கு இன்னும் எத்தனையோ வருஷங்கள் மிச்சம் இருக்கு அப்படின்றதுனால சமன் செய்யக்கூட முடியாத சாதனைகளை படைப்பாங்க அப்படின்றதுல எல்லளவும் ஐயமில்ல. பெண்கள் கிரிக்கெட்டை மையப்படுத்தி வெளியான கனா திரைப்படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவில கலந்துகிட்டு ஒலிப்பேழைய வெளியிட்ட அவங்க பெண்கள் கிரிக்கெட் முன்னிலைப்படுத்தப்படணும், நிறைய பெண்கள் கிரிக்கெட் விளையாட வரணும் அப்படின்னும் அதுக்கு இது போன்ற படங்கள் உதவும் அப்படின்னும் பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஆனா உண்மையில அப்படி பெண்களுக்கு கிரிக்கெட் மேல ஆர்வம் வர அவங்களே ஒரு லிவிங் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றதுதான் மறுக்க முடியாத உண்மை. இது வரைக்கும் மொத்தம் 51 ஒருநாள் போட்டிகள்ல விளையாடி இருக்க ஸ்மிருதி 2025 ரன்களை குவிச்சு 4 சதங்களையும் 17 அரை சதங்களையும் பூர்த்தி செஞ்சிருக்காங்க. T20 போட்டிகள்லயோ 74 போட்டிகள்ல பங்கேற்று 1705 ரன்களையும் 12 அரை சதங்களையும் குவிச்சிருக்காங்க. ஆண்கள் கிரிக்கெட் அளவிற்கு பெண்கள் கிரிக்கெட் இங்க கொண்டாடப்படுறதில்ல, சமமான சம்பளம் வழங்கப்படுறதில்ல அப்படின்றத பத்தி ஒரு கேள்வியை அவங்க முன்னாடி வைக்க அதுக்கு ஸ்மிருதி என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு காரணம் மொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் திரும்பி பாக்குற அளவுக்கு நாங்க எந்த சாதனையும் இன்னும் நிகழ்த்தல. ஒரு உலக கோப்பை அதை நடத்தி காட்டும், அதை நோக்கி இப்போ எங்களோட பயணம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம யுவராஜ் சிங் தான் இந்த விஷயத்துல தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் குறிப்பிட்டிருந்தாங்க. அடுத்த உலகக்கோப்பை டீமோட கேப்டனா விளையாடி இந்தியாவுக்கு கோப்பையை வென்று கொடுப்பாங்க அப்படின்னு பல இந்தியர்கள் நம்புறாங்க. இப்படி எல்லாவற்றையும் நேர்மறை எண்ணங்களுடன் அணுகுதல், தோல்வியை கண்டு துவளாம பாடம் கற்கிறது, நெவர் கிவிங் அப் ஆட்டிடியூட், எந்தவித சூழல்லையும் உணர்ச்சி வசப்படாம ஒரு அழகிய சிரிப்போட எதிர்கொள்ளுதல்னு ஸ்மிருதியோட வெற்றிக்கான ரகசியங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்ல போனா அவங்களோட சிரிப்புக்குன்னே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. இந்தியாவோட தங்கமங்கை PV சிந்து. உங்களுடைய கனவுகள் தான் நீங்க யார் அப்படின்றதையும் உங்களோட தனித்தன்மையும் நிர்ணயிக்குது. அதுதான் நீங்க உயர நீங்க பறப்பதற்கான சிறகுகளை உங்களுக்கு தர சக்தி தருபவே இருக்கு. அவங்க அடைஞ்சிருக்கிற உயரங்களுக்கான காரணமா இருக்கு. தனக்கு வந்த இடர்பாடுகளை எல்லாம் எட்டி தள்ளி ஜெயித்து நிற்கிற இந்த சிங்க பெண்ணுக்கும் அவங்களுக்கு உற்ற துணையா நின்று அவங்களோட சாதனைகளுக்கான சந்தங்களா இருக்கிற அவங்களோட குடும்பத்தினருக்கும் ஒரு பெரிய சல்யூட்.